பழைய புது செட்டப்பை ட்ரை பண்ணுறதுக்குள்ளார நிறைய பிரச்சனை வருது. பரவாயில்ல, இந்த தர இந்த புது செட்டப்பை ட்ரை பண்ணிவிட்டேன். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, 6 to 10 பேசிக்ஸ் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு எல்லா செட்டப்பும் இது பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 to 10 பேசிக்ஸ் நடத்தலாம். சயின்ஸு சயின்ஸ் வந்து என்னென்ன ஒரு என்ட்ரன்ஸ்க்கு என்னென்ன தேவையான சயின்ஸ் வந்து 6 to 10 தான் நடத்த போகிறோம். அது வந்து என்னென்னா கொஞ்சம் எப்படி எந்த விதத்தில் படிக்கணும் அப்படின்னு வந்து கொஞ்சம் பேசிக்ஸாக பார்ப்போம் அப்படின்னு. புக்கை மட்டும் இல்லாமல் அது எப்படி எந்த விதத்தில் என்ட்ரன்ஸ் டைப்பில் எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் கேப்பபிளாக பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது ஒரு NCERT புக்ஸை வந்து நார்மலாகவும் நடத்தலாம், அதே போல் SCERT புக்ஸை வந்து கொஞ்சம் ஹை கிளாஸாகவும் நடத்தலாம். ஓகேங்களா? அது எப்படி பேலன்ஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இதை முடிச்சிடுவோம். ஓகேங்களா? 12th இப்போ வந்து TNPSC நிறைய பேர் படிக்கவங்க இருக்காங்க, 5 பேர் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தான் 12th படிக்கிற ஒரு பயணம்னா சரி, ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நான் மெண்டலின் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, நான் மெண்டலின் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த வரைக்கும் என்னென்ன பார்த்தோம், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மெண்டலின் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். அதாவது எக்ஸப்ஷன் நான் சொல்லியிருப்பேன், நான் எக்ஸ்டென்ஷன் சொல்கிறதா கரெக்டான வார்த்தை. ஓகே, அதாவது 3 லாஸ் பார்த்துருப்போம். அப்புறம் கோடாமினன்ஸ், டாமினன்ஸ், இன்ட்ராஜெனிக், இன்ட்ராஜெனிக் அப்படின்னு நிறைய டைப்ஸ் பார்த்துருப்போம். அதில் வந்து இப்போ வந்து என்னென்னா, இதெல்லாம் என்ன கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா, நியூக்ளியஸில் உள்ள ஜீன் தான் கண்ட்ரோல் பண்ணுச்சு. கரெக்டாக நியூக்ளியஸில் உள்ள ஜீன்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுச்சு. ஆனால் இப்போ வந்து எக்ஸப்ஷனாக வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபீமேலோட வந்து குளோரோபிளாஸ்ட்டும் மைட்டோகாண்ட்ரியா வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி சில கேரக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகேவா? இது எங்கே பார்க்குறாங்க, ஃபஸ்ட்டு எங்கே அப்சர்வ் பண்ணாலும் 4 o'clock பிளான் மிரர் ப்ளஸ் ஜெல போகலாம் அப்சர்வ் பண்ணுறாங்க. நமக்கு ரெசிப்ரோக்கல் பிளான்ஸ்லாம் என்னது தெரியும். என்னதுன்னா, போலன் வந்து என்னென்னா, இப்போ வந்து ஒரு டார்க் க்ரீன் லைட் க்ரீன் வந்து வெரைட்டி எடுத்துக்கிட்டோம். அது வந்து என்னென்னா, இப்போ டார்க் க்ரீன் உள்ள போலனை வந்து என்ன பண்ணணும், ஸ்டிக்மாவுக்கு வந்து லைட் க்ரீன் உள்ள ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதே போல் லைட் க்ரீன் உள்ள போலனை வந்து டார்க் க்ரீன் உள்ள ஸ்டிக்மாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். உடனே ரெசிப்ரோக்கல் அதாவது மாற்றி மாற்றி பண்ணி பார்க்குறோம். F1 ஜென்ரேஷன் வந்து முன்னாடிலாம் பார்த்தா செக்ஸ் டிபெண்ட்டாக இருந்திருக்காது. ஆனால் இப்போ மொதல் தடையாக செக்ஸ் டிபெண்ட்டாக இருக்குது. அதுவும் எப்படி வருதுன்னா, இப்போ லைட் க்ரீன் வந்து ஃபீமேல் வந்து லைட் க்ரீனாக இருந்துச்சுன்னா லைட் க்ரீனாக தான் வருது. அதே போல் என்னன்னா, ஃபீமேல் வந்து டார்க் க்ரீனாக இருந்துச்சுன்னா டார்க் க்ரீனாக வருது. அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க என்னதுன்னா, அந்த ஃபீமேல உள்ள ஓவமில் உள்ள அந்த குளோரோபிளாஸ்ட் வந்து வந்து ஒரு முக்கியமாக வந்து அந்த இந்த கேரக்டர் வந்து இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல் என்னென்னா, மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸில் வந்து என்னென்னா, இந்த பிஎல்மேஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நார்மல் சைட்டோபிளாசம் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான் இருக்குது, ஒரு மேலே வந்து ஸ்டேல் ஆகக்கூடிய சைட்டோபிளாசமும் இருக்குது. அது வந்து எங்கேருந்து வரும்னா, ஃபீமேலேருந்து தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நார்மலாக மேல் உள்ள சைட்டோபிளாசமும் ஸ்டெரைல் ஆக்கக்கூடிய அந்த ஃபீமேல் உள்ள சைட்டோபிளாசமும் இன்னும் கிராஸ் பண்ணி பார்த்தோம்னா என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபீமேலில் உள்ள என்ன கேரக்டரிஸ்டிக் தான் அதான் வெளில வருது, இந்த நார்மலே வரல. அப்போ ஃபீமேலில் உள்ள கேரக்டரிஸ்டிக் வருது, சப்போஸ் மேலே பிறந்துருச்சுன்னா இந்த எஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணால் அது ஸ்டெரைல் ஆக்கி விட்டோம். ஸோ இந்த மாதிரி கேஸ் ஆனால் இதோட முடியுதானா, இதோட முடியல. ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 6 ஜீன் ஒன்று கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த ப்ராப்ளம், இந்த சைட்டோபிளாசம் ப்ராப்ளம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து என்னென்னா, நியூக்ளியஸில் உள்ள ஒரு 6 ஜீன் ஒன்று கண்ட்ரோல் பண்ணுறது. இது பரவாயில்ல, இது என்ன பண்ணுதுன்னா, இப்போ இது டாமினாக இருந்துச்சுன்னா, இது ஸ்டெரைலாக இருந்தாலும் சரி, எஸ் சைட்டோபிளாசம் இருந்தாலும் சரி, என் சைட்டோபிளாசமாக இருந்தாலும் சரி, அது வந்து மேலே வந்து அந்த ரீஸ்டார் பண்ணிடுது, அந்த ஃபோட்டோவில் வந்து ரீஸ்டார் பண்ணிடுது, இந்த ஆர்எஃப் ஜீன் கேப்டலாக இருந்ததுன்னா. ஸோ இதை வந்து ஒரு டெஸ்ட் கிராஸ் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது வந்து என்னென்னா, நார்மல் சைட்டோபிளாசம் இல்லையா, ஒரு ஹோமோசைகஸ் ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துருக்கோம். எஸ் சைட்டோபிளாசம் உள்ள ஃபீமேலில் வந்து என்னென்னா, ஒன்று வந்து கேப்டல் ஆர்எஃப், இன்னொன்று வந்து ரெஸ்ஸும் எடுத்துருக்கோம், ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து கிராஸ் பண்ணி பார்க்குறோம். கிராஸ் பண்ணி பார்த்தோன்னா என்ன வருதுன்னா, நமக்கு என்ன தெரியும், எஸ் சைட்டோபிளாசம் தான் வெளில வந்துடும். ஏன்னா வந்து அதான் வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ் படி என்ன ஆகும்னா, இந்த எஸ் சைட்டோபிளாசம் வெளில வந்துடும். மேலே இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, எஸ் சைட்டோபிளாசம் வந்துடும். இப்போ வந்து இந்த ஆர்எஃப் போய் இது கூட போய் சேர்ந்துச்சுன்னா, இந்த ஆர்எஃப் போய் இதோட சேர்ந்துச்சுன்னா, இது வந்து இந்த ஸ்டெர்லைட்டே பார்த்துக்கும், ஃபோட்டோலாம் வச்சுக்கோ அந்த மேலே. சப்போஸ் இந்த ஆர்எஃப் ப்ரெசண்டாக இல்லைன்னா, அது வந்து என்ன பண்ணணும், ஸ்டெர்லைட்டி வந்து என்ன வந்து அந்த மேலே வந்து ஸ்டெர்லைட்டாக போயிடும். ஓகேவா? இது வந்து இந்த ஆர்எஃப் ஜீனோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக். ஸோ அதே போல் இன்னொரு டேர்ம் சொல்கிறாங்க, அட்டாவிசம் அப்படின்னு மூணாவது டேர்ம்ஸ் சொல்கிறாங்க, கடைசியாக முடிக்கும் போது சொல்கிறாங்க. நம்ம இந்த ஃப்ளியோட்ரோஃபிலாம் பார்த்துருப்போம், ஒரு ஜீன் வந்து நிறைய கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணுது. அதே போல் இந்த ஜீன் வந்து அதே போல் இந்த எஸ் சைட்டோபிளாசம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, அதே போல் இப்போ ஏதாவது ஒரு ஜீன் இருக்குது, அந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இன்னொரு ஜீன் கண்ட்ரோல் வேறு ஏதாவது ஒன்று கண்ட்ரோல் பண்ணு, வேறு ஏதாவது ஒரு ஃபேக்டர்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபேக்டர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. சப்போஸ் அந்த ஃபேக்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் அந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகாமே வந்துகிட்டு இருக்கு, திடீர்னு பார்த்தா அந்த கண்ட்ரோல் இறந்துருச்சு. அப்போ என்ன வரும், அந்த கேரக்டர் வெளியில் வந்துடும். ஓகேவா? அந்த ஜீன் கண்ட்ரோல் பண்ண கேரக்டர் வெளியில் வந்துடும். அதுதான் என்னன்னு சொல்லணும்னா, அட்டாவிசம் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? அட்டாவிசம் பார்க்குறோம். ஸோ
இதோட நாங்கள் குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்புறம் ஆட்டோசோம்னு பார்த்துட்டோம். சும்மா இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோம், த்ரீ டைப்ஸ் ஆஃப் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் டாமினன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு, அப்புறம் கோ டாமினன்ஸ், அப்புறம் வந்து என்னது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், அப்புறம் வேறு என்னென்ன பார்த்தோம், டெஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், அப்புறம் வந்து என்னென்னா இந்த ரெசிப்ரோக்கல் கிளாஸ் பார்த்தோம், அப்புறம் இன்ட்ராஜெனிக்கில் வந்து ஃப்ளியோட்ரோஃபி இன்டர்ஜெனிக்கில் சில டைப்ஸ்லாம் பார்த்தோம், அதாவது டாமினன் எபிஸ்டாட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு, இப்போ குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்புறம் கூட அந்த ஆட்டோசோம் பார்த்துட்டோம். ஏன்னா ஓகே நம்ம 6 to 10 பேசிக் தாவும், அதுக்கு முன்னாடி என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், யாராவது 6 to 10 இன்னும் 6 to 10 இன்னும் ஆரம்பிக்கல இருந்தாலும் வந்து என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஓகேவா, நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தோன்னா அப்புறம் கொஞ்சம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேண்ணா. சரி ஓகே அடுத்து போ.